ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சண்டே சிம்பிளான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம பார்ப்போம். நான் என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா, இட்லி, வடை, பொங்கல், சட்னி, சிக்கன் குழம்பு, பூரி. வடை செய்யறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சுப்போம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நம்ம உளுந்தம்பருப்பு வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துப்போம். ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டம்ளர் வந்து ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துப்போம். ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து கால் டம்ளர் பச்சரிசி போட்டு ஊற வச்சோன்னா நம்மளுடைய உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ஃப்ளஃபியாக மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு டைம் அலசிட்டு நம்ம ஊற வச்சுப்போம். ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். நல்லா அலசிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கிரைண்டரில் ஓடுங்க. கிரைண்டரில் அரைச்சோம்னா நான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். இந்த சைடு குக்கரில் பொங்கலுக்கு விசில் ஒரு மூணு விசில் வந்துருக்கு. இட்லி வச்சுருக்கேன். வடைக்கு வந்து ஒரு மூணு வெங்காயம், நாலு பச்சை மிளகாவை சின்ன ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே மாவும் அரைஞ்சிடும். நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு இன்ச் இஞ்சி இட்லி வெந்துருச்சு. அதே நம்ம எடுத்து ஒரு இதில் ஹாட் பேக்கில் போட்டுடலாம். பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதை தாளித்து ஹாட் பேக்கில் போட்டு வைப்போம். மாவு அரைஞ்சிச்சு இல்லைங்களா? அதை எடுத்து நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு கொஞ்சம் மிளகு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. உப்பூரி போட்டு எடுத்துப்போம். வடை மாவுக்காக, வடை போடுறதுக்காக எண்ணெய் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வடை கொஞ்சம் கையில் தண்ணி இப்போது தொட்டுக்கிட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்து பொறுமையாக நம்ம நாலு விரலில் அந்த மாவை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம கட்டை விரலில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உளுந்த வடை செய்யறது. எந்த வடையுமே ஈஸி தான். அந்த ஹோல்ஸ் ஒரு சிலருக்கு வராது, அவங்களுக்காக சொல்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா இதை ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக மொறு மொறு நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டியாகவும் இருந்துச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ப்ளேட் பண்ணி சாப்பிட்டு, இன்றைக்கி கொஞ்சம் எங்கள் கடைக்கு போக வேண்டிய ஒர்க் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ரெசிபிஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, சப்போர்ட் மை சேனல். பாய்.